வணக்கம் மக்களே, வெல்கம் டு சோரஸ் சமயம். அமர், என்ன இது? லுங்கு இல்ல இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னீங்க, சொல்லுங்க. உஷாரா பாத்துக்கோங்க. சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே காலி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த வரல கம்ஃபர்டபுளாக அந்த வரல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஷாம் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் என் மேலே தண்ணி அடிக்க பார்க்காத. ஆ, இவனோட கம்மி தான் சாப்பிட்டேன். இல்லை, நானே கம்மியாக தான் சாப்பிட்டேன் லைட்டாக. ஆ, தண்ணி ஃபுல்லா தெரிக்குது. இது வந்துட்டு எலசா இருக்குது, நல்லா ஸ்மூத்தா தண்ணி எல்லாம் அடிக்குது. இதே காஞ்சு போயிட்டு இருந்துச்சுனாக்கா நல்லா பனங்கா பழம் வாசம் சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நல்லா அப்படியே ஆரஞ்சு எல்லோயிஷாக ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே அந்த மாதிரி இல்லை. அது வேணுன்னா நம்ம ஊருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லாமல் கண்டிப்பாக, ஆனால் இதுவே செம்ம மஜாவாக தான் இருக்குது. இல்லை, இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. எல்லாரையும் மாறி பார்க்குறாங்க, நாடா இவங்க எப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது எப்படி தான் சாப்பிடணும். அமர் சொல்வார், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் அவர் கரெக்டாக அழகாக டிவி கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதில் இல்லைங்க மஜா, இந்தமாரி நோண்டி கால் சொல்லி கொடுத்தா தெரியுமா, இந்த சாப்பிட்ல தான் மஜா. அதனால தான் நாங்கள் எப்படி கேட்டோம், அண்ணா அப்படியே கட் பண்ணி கொடுத்தாரு. சூப்பராக இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம். இந்த சம்மர் சாப்பிட வேண்டிய ஐட்டம்ங்க. கம்மியில் கூட ஒரு 10-20 சாப்பிடும் குழந்தையாக இருக்கும் போதே, இப்போ அவ்வளோ சாப்பிட முடியுமா தெரியல. கொஞ்சம் பட்ஜெட் யோசனை பண்ண மாதிரி இருக்குது, ஒரு ரெண்டு சாப்பிடுவோம். ஆனால் இப்படி சாப்பிட்டா தான் மஜா. கட்டை வரலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், இந்த வரலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் யாருக்குமே இப்படி சாப்பிட வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ரொம்ப சாப்பிட்றது கரெக்டாக இல்லையான்னு தெரியல. இப்படி தான் சாப்பிடுவோம். ஆனால் என்ன ஒன்று உஷாராக இருந்தேன்னாக்கா, தோலும் கூட சேர்ந்து வரும், அது கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும், உஷாராக சாப்பிடுவோம். இதே மாதிரி உங்களுக்கும் சம்மரில் உங்களுக்கு எங்கன்னா நுங்கு கிடைச்சிச்சுனாக்கா சாப்பிடுங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எப்போவுமே நல்லது தான். இது ஃப்ரூட்டாக இல்லை காயான்னு சொல்ல முடியாது, பட் இது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பழம். சம்மருக்கு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வெயில் நல்லா அடிக்குது. ஐஸ் ஆப்பிள் என்னது அமர் பின்னாடி போயிட்டு இன்னொன்று வாங்கி வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இங்கேயே இன்னொன்று வாங்கிக்கலாம் வாங்க.